இப்போ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சேனல் பேர் மினி மிலிட்ரி 2.0. அதே நான் தலைக்கெல்லாம் சொல்லிட்டேன் நினைக்கிறேன், நீங்கள் திருப்பி போட்டு பாருங்கள் வரும். சரி, இப்போ அவ்வளோ மேட்சுக்குள்ளே போகலாம். இப்போ எப்படி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் நான் எத்தனை ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் வாங்கியிருக்கேன்னு நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன், சரிங்களா? பாருங்கள் எப்படி போய் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னா இது தொட்டுக்கணும், ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்குல்ல அது தொட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நான் எத்தனை பேர் ஆட் பண்ணிட்டு நோ ஆட் நம்பர்ஸ் நான் இதில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். பாசமாக சொன்னோம்னா நான் அந்த மினிமிட்டியில் நான் ஒன்றும் ப்ளோ பிளேயர்லாம் கிடையாது, சாதா பிளேயர் தான். இருந்தாலும் நான் நாலு பேரத்தான் பார்த்தீங்களேன் பாருங்கள். ஓ, நாலு இல்லையா? இப்போ பரவாயில்ல, இப்போ நேரத்து நான் இவனை வச்சு ஆடிருக்கேன். இப்போ வந்து இதில் கன் அப்டேட்லாம் பண்ணலாம், எங்களை காசு இல்லை, அதை வந்து அப்டேட் பண்ண முடியல. இந்த மாதிரி எல்லா கண்ணும் அப்டேட் பண்ணலாம். என்ன இப்படி தொட்டு ஆட் பண்ணிக்கலாம், நான் கடைசியில் தான் பண்ண முடியும், காட்டுறேன். இப்போ ஒரு மேட்ச் ஆரம்பிக்க போகுது. அடுத்த மேட்ச் பாருங்க. பார்த்தீங்களா, இந்த டைம் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம இது விளாட்லாம். டைம் முடிஞ்சிருச்சுன்னா வெளியே வந்துடும். இப்போ எடுக்கணும், அது எங்கே கிடைக்கும்னு தேடிட்டுக்கிறேன். ஓ, இங்கே இருக்கு பார்த்தீங்களா, மெடிக்கிட் எடுத்துச்சுன்னா ஏறிடும்.
இதோ இதில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை கில்லில் பண்ணியிருக்கோம், எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இன்னும் ஒருத்தன் தான் என் கூட இருக்கலாம் அலைவில். நானும் ஜெத்துட்டேன், அவனும் ஜெத்துட்டான். நான் 4 கில், அவன் 5 கில் அடிச்சிட்டான். அப்புறம் அவ எங்க இருக்கிறான்னு தேடுறது அதுவே கட்டம். சுட்டு அதோ காட்டுது பார்த்தீங்களா, அல்ல இப்பொழுது இந்த சேனல் வந்து இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள், அப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும், நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக மினிமிலிட்டி ஏற்றணும். இந்த இந்த வீடியோ எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க. இப்போ வந்து அவ 7 கில் அடிச்சிட்டான், நான் 4லேயும் என்ன இருக்கேன். இப்போ AK-47 பப்ஜி ஃபோன் ஒன்று இருக்கும், அதையும் ஏற்றாதீங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயர் ஏற்றவே ஏற்றாதீங்க, ஏன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து மொக்கையாக இருக்கும். பார்த்தீங்களா, இதெல்லாம் கஷ்டம்தான். கஷ்டம்னா ஆட் ஆகும், ஒன்று ஆட் பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye bye.